ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்த பாக்குறதுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். மடோனா வந்து கதை சொன்ன நாள்ல இருந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டும் என்னுடைய நண்பனுமான அவன் வந்து அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறது வந்து எல்லாமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில். அப்புறம் என்னுடைய ப்ரொட்டாகனிஸ்ட்டு சிவா, நான் மதிக்கும் சங்கர் சாருடைய மகள், அப்புறம் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும். அதுக்கப்புறம் நான் எப்பொழுதுமே சொல்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு சாவித்திரிக்கு அப்புறம் நான் வந்து கம்பேர் பண்ணுறது சரிதா அம்மாவை. ஸோ இவங்களெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய சண்டையும் போட்டேன் அசிஸ்டன்ட் டைரக்டரோட சண்டை, அதுவும் பர்டிகுலராக அஸ்ரஃப் சார் மேனேஜர் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு கூட அவர் திட்டாமல் நான் என் கார் வீட்டுக்கு போனதே இல்லை, அவ்வளோ சண்டை டெய்லி. அவர்கிட்ட தான் நான் பர்சனலாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த சண்டையெல்லாம் வந்து ஒரு அழகு சார். ஆக்சுவலி அது வந்து பர்சனல் கிடையாது, எல்லாமே தொண்டையிலேருந்து வர்றது ஆக்சுவலாக, என் இதயத்துலேருந்து வர்றது கிடையாது. ஸோ அதனால் தான் நான் பகிரமமாக எல்லாருக்கும் நல்லா மன்னிப்பு கேட்குறேன் ஆக்சுவலாக. ஸோ இனி வந்து மனசில் எதுவும் வச்சு ஏதாவது ஆளுகள் செட் பண்ணி ஏதாவது அடிச்சு கிடிச்சிட்டு போகிறீங்க, அது பண்ணாதீங்க. சச் அ ஸ்வீட் மேன் ஹீஸ். நான் எவ்வளோ சண்டை போடும் போதும், சண்டை அப்படின்னா வந்து ஒரு நடிகரை பழக்கலை ஆக்சுவலாக, ரொம்ப டிசிப்ளினோடு இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நம்ம சிவாலாம் எப்படி இத்தனை வருஷம், சிவா இதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு 23 வருஷம் ஆச்சு சினிமாவில் வந்து, நான் ரொம்ப டிசிப்ளினான ஆக்டர்னு சொல்லுவேன். அந்த வகையில் சிவாவும் சேர்ந்துருக்கு. கைத்தட்டலாமே. ரொம்ப டல்லாக இருக்குது என்னென்னு தெரியல. இன்னைக்கு காலிலேருந்து நானே ஒரு டல்லாக தான் பேசிக்கிறேன், அதாவது கொஞ்சம் அதாவது பேசலான்னு பார்த்தா சச் அ ஸ்வீட் பாய் சிவா. நான் லாஸ்ட் டைம் சொல்லும்போது கூட வந்து ஒரு சின்ன ஒரு தவறாக எடுத்துக்கிட்டாங்க, ரஜினி சார் மாதிரி சிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஃபெல்ட் சின்சியர்லி, ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பையன். அது நான் தள்ளி இருந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க சிவாவை பற்றி சொல்லும்போது, ஓகே நான் நினச்சிட்டேன் ஓகே இது வந்து சும்மா கதையாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். அப்படி இல்லை, ரொம்ப நேஜம் சிவா, ரொம்ப சின்சியரான ஒரு பையன், எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக பழகிறப்பேன். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிப்பேன். ஒரு இரவு ஃபுல்லாக நாங்கள் ஃபைட் எடுக்கும்போது ஒரு 15 பேர் அடிக்கிற காட்சியில் ஒவ்வொரு 40 ஷாட் எடுத்தான் டைரக்டர். அந்த 40 ஷாட்டும் இரவு முழுதும் போயிட்டு அந்த 15 பேர்ட்டையும் சாரி சாரின்னே சாரின்னே சாரின்னு, நானும் ஒரு டேக்காவது ஓடுவானா கண்டுபிடிச்சிடலாம் அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு விடிய விடிய எல்லா ஷாட்லேயும் அந்த தம்பி தன் சக உழைப்பாளிகளோட போயிட்டு அவங்கள வந்து அடித்து அவங்களை சின்ன ரியலான அடிதான் அது சொன்னது வந்து எனக்கு ரொம்ப தட். அந்த ஒரு விஷயத்துக்காக சிவா 40-50 வருஷம் சினிமாவில் இருக்கிறதாக நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். ஐ வாஸ் வெரி மூட், அதனால ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம் சிவா கட்சியில். ஒரு சக மணி கிளாப் தான் அடிக்கிறப்பா, என்னப்பா அது தூக்கமா 3 மணிக்கு? அதுக்கப்புறம் அம்மாவோட ஒர்க் பண்ணது, நான் வந்து ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணல, ஒரே ஒரு காட்சி மட்டும் இப்படி நகர்ந்துட்டு போறேன் அம்மாவோட. ஆக்சுவலி நான் ஏதாவது ஒரு படத்தில் நிறையா அவங்களோட ஒர்க் பண்ணணும் ஆசை ஆக்சுவலாக. அதே மாதிரி அதித்தியோடைய நான் ஒர்க் பண்ணல, மேபி இட்ஸ் வெரி சூன் வி கேன் ஒர்க் டுகெதர் ஐ பிலீவ். அதித்தி பற்றி சொல்கிறாங்க எப்பயுமே ஜோக் அடிச்சுட்டு எப்பயுமே ரொம்ப ரொம்ப பப்ளியாக இருக்குமா, ஆக்சுவலி நான் பார்க்கவே இல்லை வந்து இந்த மாதிரி எக்ஸாம் இதில் நான் பார்க்கலாம் ரொம்ப அமைதியாக இருந்தது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னுடைய டைரக்டர், ஒரு டைரக்டர் ரொம்ப கஷ்டமான வேலை சினிமாவில், ஒரு டைரக்டரை புரிஞ்சிக்கவே முடியாது. எந்த ஜோன்லேருந்து ஒரு டைரக்டர் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் எல்லா வினாடிகளிலும் அதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லி, எல்லா வினாடிகளிலும் மடோனா அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். பெஸ்ட் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்டிவ் பெஸ்ட் கிடையாது, சப்ஜெக்டிவ் பெஸ்ட். எனக்கு சின்சியராக எது பெஸ்ட்டு அப்படின்றத நோக்கி ஒவ்வொரு காட்சியும் நகர்த்திக்கிட்டே இருக்கும். அதில் கான்ட்ரடிக்ஷன்லாம் வரும், நான் சொல்லுவேன் இல்லைடா இது இல்லாலடா இப்படி பண்ணுறா, இல்லை சார் நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணிங்க, ஆனால் எனக்காக இன்னொரு ஸ்டேக் எனக்கு நான் நினச்சது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரொம்ப சின்சியர் மோஸ்டான ஒரு டைரக்டரை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ரொம்ப ரொம்ப இன்னொரு ஐ திங்க் 30-40 இயர்ஸ் அவன் நிச்சயமாக ஒரு நல்ல டைரக்டராக
ஒவ்வொரு படமும் அவனை உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாழ்த்துறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, பர்டிகுலராக தம்பி. நிறைய சண்டை, அவங்க கூடலாம் பயங்கர சண்டை. ஏதாவது லேட் பண்ணிடுவாங்க, ஒரு 3 மணி, மத்தியானம் 6 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு தான் முடிப்பான். அந்தளவு நல்லா பிளான் பண்ணியிருப்பான் யார், நம்ம ஆள் வச்சு செஞ்சிருவாங்க ஆக்சுவலாக, விடிய விடிய வச்சு. பட் அதெல்லாம் வந்து அது 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 வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு யூ கான்ட் ப்ரெடிக்ட் சினிமா. சினிமா இஸ் எ கைண்ட் ஆஃப் ஒரு ஜயண்ட் வீல், அதுக்குள்ளே போய் மாட்டி இப்படிலாம் பண்ணி பண்ணி தான் வெளியே வரணும் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் நாங்கள் மறந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த படம் 14ஆம் தேதி வரப்போகுது. நான் கேட்டேன் என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான்லாம் வந்து எருமமாடு வயசாயிருச்சு சினிமாவில், நம்மளுக்கு படம் ஓடினாலும் ஓடாட்டினாலும் ஒன்றுமே இல்லை, அப்படி கம்மன் இருப்பேன். இப்போ 2வது பையன், இந்த 2வது குழந்தை பார்க்குறான், அவன் டென்ஷனாக இருக்குது சார் அப்படின்றான். கவலைப்படாதான் அந்த படம் ஹிட் ஆகும், அவனுக்கு ஒரு கிளாப் கொடுப்பான் ஆக்சுவலாக. யங் டேலண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மடோனா மாதிரி ஒரு ஆளுங்க, முதல் படத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு விருது, அதுக்கப்புறம் 2வது படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் நடித்தது அவனுக்கு ஒரு பெரிய விருது. அதான் சொன்னேன் நான் வந்து, இனிமேல் உனக்கு வந்து நோ டேர்னிங் பேக்டா, யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், யூ ஹாவ் டு மார்ச் டுவர்ட்ஸ் கிரேட்டர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அவங்களெல்லாம் பார்த்ததுக்கு. படத்தை பாருங்கள். என் கேரக்டரை பற்றி நான் சொல்லணும்னா வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு வில்லனாக நடிச்சிருக்கிறேன். நிறைய பேருக்கு நான் நிஜ வாழ்க்கையிலே வில்லன் மாதிரி தான் நீங்கள் பார்க்குறாங்க. இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனு, நல்ல நாய்ஸோட நல்ல, அதாவது என்ன நான் பார்க்குற சினிமாலேருந்து வேறு விதமான ஒரு சினிமா ஆக்சுவலாக. வெள்ளை கலர் செருப்பு போட்டு வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு நிறைய கெட்ட வார்த்தை பேசிட்டு, அது நிஜத்தில் பேசுவேன், அதுவும் படத்துலையும் தான் பேசியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிஜமாக வாழ்ந்துருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு ஐ திங்க் ஐ ஹோப் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கேரக்டர் எழுதியிருக்கான், என்ன என்ன தைரியத்தில் எழுதலான்னு தெரியல ஆக்சுவலாக. ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக, அது நிறைய பேர்னால ஏற்றுக்கொள்ள முடியல ஆக்சுவலாக அந்த படம். ஆனால் என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில், அதுவும் சிவகார்த்தி எனக்கு ஒரு வில்லன் தான் நடிக்க வச்சது வந்து, ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் யூ ஆக்சுவலி. படம் பார்த்தேன், டப்பிங் பேசும்போதெல்லாம் வந்து டப்பிங்லேயும் அதே தான், 10 டேக் 15 டேக். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இவன் தான் தமிழ் சொல்லி கொடுத்தான் எனக்கு. பஞ்சு நல்லா இருக்கா சார், நீங்கள் அப்படி பேசுங்க சார்ம்மா, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் சொல்லிக் கொடுப்பான் சார், அப்படி சொல்லக்கூடாது சார், எப்படி டே போட அப்படின்றத அதை 4 வருஷம்ல சொல்லிக் கொடுப்பான் போடாதுலே. ஸோ அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. எந்த ஊர் ராணி ஆக்சுவலா? சென்னையா? நாகர்கோயிலா? அதான் ப்ராப்ளம். ஆ ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு வந்து. நல்ல நட்பு கிடச்சிது, நல்ல நல்ல சிவாவுடைய நட்பெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான நட்பு ஆக்சுவலி, ரொம்ப ஸ்வீட்டான நட்பு. நான் ஒருவேளை சிவாவோட பழக்கம் வந்தால் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே இருந்திருப்பேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ நல்ல நட்பு, நல்ல பையன், நல்ல பசங்க, அப்புறம் கேமராமேனு, அந்த டீம் ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஷுவலாகவே நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் நான் வாழ்த்துறேன். உங்களெல்லாம் திரும்பி பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இந்த படம் ஓடும், இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் நல்லா எழுதணும். இந்த யங் டேலண்ட்டை நீங்கள் பெருசாக கொண்டு வரணும். என்னை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்களோ, என்னை தனி சித்திரம் பேசலை, உங்கள் படம் பார்த்தோம், நீங்கள் தான் நான் இங்கே நின்று பேசுறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய காரணம் ஆக்சுவலி. அதனால் இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. மக்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்க வேண்டியது உங்கள் கடமை. தேங்க்யூ ஸோ மச்.